ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷமியின் சங்கி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, கேட் லிட்டரை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் நம்ம பயன்படுத்தலாம், க்ளீன் பண்ணி முடித்த பிறகு என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் நம்ம பயன்படுத்திக்கலாம். லிட்டர், அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் லிட்டரை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நம்ம பண்ணணும், லிட்டர் க்ளீன் பண்ணி முடித்த பிறகு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கேட்ஸை பொறுத்த வரைக்கும் யூரினும் மோஷனும் கம்ப்ளீட் இன்டோர் கேட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்குள்ளே தான் போவாங்க. அதனால் நம்ம லிட்டர் வாங்கி ஒரு டப்பில் நம்ம கொட்டி வச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த லிட்டர் கொட்டி வைக்கக்கூடிய அந்த பாக்ஸாக லிட்டர் ட்ரேன்னு சொல்கிறோம். அதே டைம் அந்த லிட்டர் ட்ரேயில் இருக்கக்கூடிய லிட்டரில் தான் அவங்க யூரினும் மோஷனும் பாஸ் பண்ணி வைப்பாங்க. இந்த யூரின் மோஷன் பாஸ் பண்ணி வச்சாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 3-4 times நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடணும். இதே ஒர்க்கிங்காக இருக்கீங்க, காலையில் போயிட்டு நைட்டு தான் வரீங்க அப்படின்னு சொன்னால் மார்னிங் ஒரு முறை க்ளீன் பண்ணிவிடுங்க, நைட்டு அதே டைம் வந்த பிறகு க்ளீன் பண்ணி வச்சுருங்க. இதை நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு அறுவறுப்பாக இருக்கும். நிறைய பேர் வந்து சின்ன பசங்க, அதாவது மேரேஜ் ஆகாத சின்ன பசங்க பெட்ஸ் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஸ்கூல் படிக்கக்கூடிய சின்ன பசங்க பெட்ஸ் வளர்த்துட்டு இருப்பாங்க, அதே டைம் நிறைய பெரியவங்களும் பெட்ஸ் வளர்த்துட்ருப்பாங்க. எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸும் பெட்ஸ் வளர்த்துட்ருப்பாங்க. அதனால் சிலருக்கு வந்து லிட்டர் க்ளீன் பண்ணுறப்போ கொஞ்சம் அருவறுப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. லிட்டர் க்ளீன் பண்ணுறதுக்கு போஸ்ட்மான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அப்புறமா க்ளீன் பண்ணலாம், அப்புறமா க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எதனால் அப்படின்னா ஏதாவது ஸ்மெல் வருமோ, அது வந்து மோஷன் யூரின் தானே, அந்த க்ளீன் பண்ணுறப்போ கொஞ்சம் சிலருக்கு வந்து கொஞ்சம் அருவறுப்பு இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். கிளாத் மாஸ்க் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டைமில் நீங்கள் க்ளீன் பண்ணாலுமே ஸ்மெல் எதுவுமே வராது. பொதுவாகவே லிட்டருக்கு வந்து ஓடர்லாக் கெப்பாசிட்டி இருக்கும், அதனால் ஸ்மெல்லை வந்து லீக் அவுட் பண்ணாது. என்டையர் டே ஃபுல்லுமே க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, நெக்ஸ்ட் டே வரைக்கும் போகுது அப்படின்னு சொன்னால் லைட்டாக ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அதனால் எவ்ரி டைம் நீங்கள் அவங்க மோஷன் போனாலும் யூரின் போனாலும் க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த ஸ்மெல்க்கான வேலையே கிடையாது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சில பெண்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். அந்த டைமில் பேட் ஸ்மெல் வரல அப்படின்னா கூட கொஞ்சம் அவங்களுக்கு வாமிட்டிங் வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களும் நீங்கள் மாஸ்க் யூஸ் பண்ணிவிட்டு லிட்டர் க்ளீன் பண்ணலாம். நீங்கள் வாஷபிளான மாஸ்க் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் கிளாத் போட்டு வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணுறப்பவே கூடவே சேர்த்து நீங்கள் எதையும் வாஷ் பண்ணிடலாம். அதனால் கிளாத் மாஸ்க்கோ இல்லை யூஸ் அண்ட் த்ரோ மாஸ்க்கோ, உங்களுக்கு எந்த வகையான மாஸ்க் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ நீங்கள் அந்த மாதிரி மாஸ்க் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ண யூரின் மோஷன் ரெண்டையுமே நீங்கள் கவரில் போட்டு டேக் பண்ணி சேஃபாக டிஸ்போஸ் பண்ணணும். அதே டைம் நீங்கள் மாஸ்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் 2-3 days ஒன்ஸு மிஷினில் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். மற்ற ட்ரெஸ் கூடயே வீட்டில் கேட்ஸ் அண்ட் கிட்டன்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு ஒரு வகையான டஸ்ட் அலர்ஜி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வீடு கூட்டுறப்ப இந்த மாஸ்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். லிட்டரில் இருக்கக்கூடிய யூரின் மோஷன் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு சேஃபாக நீங்கள் கவரில் போட்டு டேக் பண்ணி வச்சுட்டீங்க. அதன் பிறகு ஃபைனலாக நீங்கள் ஹேண்ட் வாஷ் போட்டு கைகளை நல்லா கழுவிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.